the channel and let's grow together. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெக்கோபாஜ். டெக்கோபாஜ்னா என்ன? இது செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு பார்க்கலாம். உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது டெக்கோபாஜ். அதாவது நான் உள்ள வந்து கிஃப்ட் வச்சிருக்கேன். இந்த கிஃப்டை எப்படி விராப் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு தான் நான் டெக்கோபாஜ் யூஸ் பண்றேன். இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த சோப் பாக்ஸ் ஸ்டர்டியான பாக்ஸா பார்த்துக்கோங்க. அதில் ஜெஸ்ஸோ அப்ளை பண்றேன். ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை பண்ணிடுங்க. அதாவது அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது கலர் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் டெக்கோபாஜ் பேப்பர். அதாவது இதை பிரிண்டட் நாப்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ பேப்பர் தேவைப்படுது. அதாவது நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். இப்போது ஒரு கார்னர் எடுத்து அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா அதில் லேயர்ஸ் பிரியும். இப்போ இந்த டெக்கோபாஜ் பேப்பர்லன்னு இல்லை, எல்லா டெக்கோபாஜ் பேப்பர்லேயும் 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். அதாவது 2 டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும், ஒன்று தான் வந்து பிரிண்டட் பேப்பராக இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பராக இருக்குது பார்த்திங்களா, பிளெயினாக, அது நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். இந்த பிரிண்டட் பேப்பரை எடுத்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிக்கணும். ஏன்னா இது ரொம்ப 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 தின் ஒரு காட்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். காட்டன் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தின்னாக பேப்பர்னு சொல்கிறத விட அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் 2 சைட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து குட் சைட், இன்னொன்று பேட் சைட். குட் சைட் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பிரைட்டாக தெரியும். அந்த குட் சைடை தான் நம்ம மேலே பார்த்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்து எப்படி ஒட்டலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அதாவது இது ஒட்டுறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நம்ம வந்து இது வைக்கலாமா அது வைக்கலாமாலாம் டிசைட் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போவே வந்து பிளான் பண்ணிக்கோங்க, எது ஃப்ரண்ட் சைடாக வரப்போகுது, எது சைடில் வரப்போகுது. நீங்கள் டெக்கோபாஜ் பேப்பரை வச்சு நல்லா வந்து ஃபிட் ஆகுதா அப்படிலாம் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு 3 ஃபேஸஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய பேப்பர் வந்து வெர்டிக்கலாக இருக்கு இல்லையா டிசைன்ஸ், அதுக்காக 4th சைடு வந்து நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லாவெண்டர் ஃப்ளார் வந்து வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கிட்டு ரிமைனிங்கை வந்து சேஃப்டியாக எடுத்து வச்சிடலாம். கட் பண்ணுறதுக்கு 2 டெக்னிக்ஸ் காமிச்சிருக்கேன். அதாவது சிசர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சைடில் பார்க்குறீங்களா வீடியோவில் அந்த மாதிரி வாட்டரை வெட் பெஷ் வச்சு வாட்டர் அப்ளை பண்ணி, ஸோ தட் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னா உங்களுக்கு டயர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி பேப்பர்ஸை ரெடி வச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, க்ளூ அப்ளை பண்ணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ரெஷ்ஷால் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக தண்ணியை நல்லா வெட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைனும் பண்ணிவிடுங்க. வெட்டாக மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி க்ளூவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. எல்லா சைடுமே நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. 1 or 2 சைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறோமோ அதை மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஸ்டிக் பண்ணுறேன். நல்லா ப்ராப்பராக கார்னர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு கையில் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் ஃபேஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இழுத்து ஜென்டலாக இழுங்க, ரொம்ப இழுத்தாக பேப்பர் கிழிஞ்சிரும். 3rd ஃபேஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4th ஃபேஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ரிங்கிள்ஸ் வந்து இருக்கவே கூடாது, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகவே கூடாது. ஏன்னா நம்ம இந்த ஆர்ட், இந்த டெக்னிக்கை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்டர்னேட் ஆஃப் பெயிண்டிங். பார்க்குறதுக்கு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கணும், ஆனால் இது பெயிண்டிங் இல்லை, டெக்கோபாச் பண்ணுறோம். ஸோ அதனால் பபிள்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4th ஃபேஸ்லேயும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஆனால் 4th ஃபேஸ்க்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அது பேப்பர் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி கேசஸ் கூட உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான், கம் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி வச்சு நல்லா நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் ட்ரை ஆனமா, கொஞ்சம் காஞ்சி காயாமல் அந்த ஸ்டேஜில் ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங். அதுக்காக தான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளிங் ராப் எடுத்துக்கோங்க, இல்லை நார்மல்
பிளாஸ்டிக் அதை வச்சு நல்லா அப்படியே அயன் பண்ண மாதிரி. நீங்கள் ரெண்டு கார்னரும் அதை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அதை அயன் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ அழகாக ஸ்டிக் ஆயிரும். நீங்கள் வந்து இது பேஸ்ட் பண்ண மாதிரியே தெரியாது, இது வரைஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு டெக்னிக் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை ப்ரெஷ்ஷை வச்சு டேப் பண்ணுறது அது ஒரு டெக்னிக். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளிங் ராப்பு இல்லை பிளாஸ்டிக் கவர் ஏதாவது வச்சு நல்லா டைட்டாக ரெண்டு சைட்லேயும் இழுத்து அயன் பண்ண எஃபெக்ட் கொடுக்கலாம், அதுவும் பண்ணலாம். இப்போது கொஞ்சம் ஏரியாவில் நான் ஸ்டிக் பண்ணாமல் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேப்பர் எடுத்து டெக்கோபாச் பேப்பர் எடுத்து ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டிக் பண்ணும் போது ஓவர்லேப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவர்லேப் ஆகும்போது நீங்கள் டிசைன் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அழகாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர்லேப் ஆச்சுன்னா எது எது எக்ஸஸாக இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து அதாவது ஒட்டின மாதிரியும் இருக்கணும் ஒட்டாத மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா அதே டெக்னிக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா காயணும். எப்பவுமே வந்து டெக்கோபாச் பண்ணுறீங்கன்னா நல்லா காய விடுங்க. ஈரமாக இருக்கும் போது கொஞ்சம் மெஸ்ஸியாக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து இந்த கிளிங் கிராப்போ இல்லை இந்த ட்ரை ப்ரெஷ்ஷோ வச்சு வச்சு நீங்கள் வந்து அதோட ட்ரைனஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது பெயிண்டிங் பண்ண மாதிரி தான் எஃபெக்டாக உங்களுக்கு காட்டும். இப்போ எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சிசரை வச்சு கட் பண்ணலாம், இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கன்சீல் கூட பண்ணிக்கலாம். ஃபெவிகாலில் தண்ணி வச்சு அப்ளை பண்ணி கன்சீலும் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதையே செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெக்கோபாஜ் நான் ஏன் இந்த சோப்பு பாக்ஸில் செய்கிறேன்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின்ஸ் வரலாம். அதாவது லாக்டவுன் டைமில் எங்கள் நெய்பர் ஒருத்தருக்கு பர்த்டே, ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரி செஞ்சுருந்தேன். என்கிட்ட பாக்ஸ் வந்து கிடையாது, வாங்குகிற சுச்சுவேஷனும் இல்லை, கடைலாம் வந்து க்ளோஸாக இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸஸ் நிறைய செஞ்சேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்லையும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி உள்ளே வந்து நான் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி வச்சுருக்கேன். வச்சுட்டு அவுட் சைடில் வந்து டெக்கோபாஜால் நான் கவர் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பாக்ஸும் வந்து ரொம்ப ஸ்டர்டியான பாக்ஸு. இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அழகாக நான் வந்து கிஃப்ட் பண்ணலாம் லாக்டவுன் அந்த ரீசன்ஸ் எல்லாம் கூட சொல்லாமல் அப்பயும் நம்ம வந்து அழகாக கிஃப்ட் பண்ண முடியும் இல்லையா, அதுக்கான மெத்தட் தான் இது. நான் இப்போ ஒரு போ மாதிரி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இல்லையா, அதனால் போ வச்சு டெக்கரேட் பண்ணுற மாதிரி மேலே வந்து ஒரு சின்ன போ வச்சுட்டு அதோட எக்ஸஸாக இருக்க சைட்லலாம் வந்து ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டு இல்லை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த இதுவே கூட வந்து ஜெசோ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெக்கோ மேகசீன்ஸில் இருக்கிற பிக்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்கோபாஜோட வெரைட்டிஸ். இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் நிறைய டெக்கோபாஜ் பேப்பர் இருந்தது அதனால் அப்படி கவர் பண்ணேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய டெக்கோபாஜ் பேப்பர்லாம் இல்லைப்பா எங்ககிட்ட, இது பாருங்கள் எவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்குது, இது மாதிரிலாம் நம்மளால் வரைய முடியுமா, மேபி வரைகிறவங்க இருப்பாங்க, எனக்கு வரைய தெரியாது, பட் நான் டெக்கோ பேட்ச் பண்ணி அப்படி மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குது பேப்பரு, இதுக்காகலாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னிங்கன்னா இது வந்து பாருங்கள் ஒரு சைடு மட்டும்தான், அதாவது ஒரு ஃபேஸ் மட்டும்தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மீதி சைடெல்லாம் அக்ரலிக் வச்சு அழகாக பிளாக்ல வந்து கோட் பண்ணிட்டேன். ஆனால் இதை மர்ஜ் பண்ணுறது ஒரு டெக்னிக், அது வந்து பெயிண்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் நம்ம அது வந்து ஒட்டியிருக்கோம் அது மாதிரி ஒரு டெக்னிக். இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோன்றதுனால இதில் நான் எல்லாமே கவர் பண்ணலை. நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க, அதில் வந்து இன்னும் சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சாம்பிள்ஸ், அதாவது நான் நிறைய டெக்கோபாச் பண்ணிட்டு மீறும் போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன் இல்லை, அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி காட்டுறேன். அதாவது நீங்கள் இது இருக்கு இல்லையா, அதாவது ஜெசோ அப்ளை பண்ணாமல் அப்படி நீங்கள் பாக்ஸில் ஒட்டினீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கன்சீல் ஆகாமல் இருக்க பாருங்க, அதெல்லாம் வந்து ஈஸியாக சீ த்ரூவாக இருக்குது. அதாவது இது மாதிரி சோப்பு டப்பால் தான் செஞ்சுருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த அக்ரலிக்கெல்லாம் வச்சு கவர் பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தானே இருக்குது, சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம சின்ன சின்ன ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்கோ பாச் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு லெவலில் போகும்போது நான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன்.
இப்போது நம்ம வீடியோஸில் நீங்கள் நிறைய டெக்கோபாஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பண்ணதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.